டிடிசிவி நேர்களை அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான அனைத்து விதமான தரப்பினர்களுக்கும், அதாவது ஏஜ் வைஸ் என்னென்ன பலன்களுக்காக காத்திருக்கீங்களோ அத்தனை பலன்களும் எப்படி இருக்கும் டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசி ஜூன் மாத பலன்கள். மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் எந்த அளவுக்கு பலன்கள் ஃபேவராக இருக்கும், உங்களுடைய ராசிநாதன் சனி கேதுவோடு இணைந்து 12 இடத்துல வக்கரப்படைஞ்சு பின்னோக்கி நகரக்கூடிய காலம். ஸோ மகரம் விரயங்கள், செலவுகள், உபாதைகள், அலைச்சல்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம். பாசிட்டிவாக ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 11th ஹவுஸில் லாபஸ்தானத்தில் குருவுடைய பின்னோக்கின நகர்வு, உங்களுடைய தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மணி ஃப்ளோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் மைண்ட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தாது. வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள், ஒரு அன்வான்டான பொசிஷனில் வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வாலண்டியாக எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை தள்ளப்படுறது, சில கூடுதல் பொறுப்புகள், கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு இந்த மகரமுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் அதிகம். மகரமுக்கு பாசிட்டிவாக என்னென்னா சுக்கரன், இந்த சுக்கரன் ரிஷபத்தில், அதாவது மகரம்லேருந்து 5th இடமான ரிஷபத்தில் வந்து சுக்கரனுடைய பெயர்ச்சி ஜூன் மாதம் 5th தேதி ஒரு சில மன நிறைவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இது சுக்கரன் 5th இடத்துல இருந்தால் என்னென்ன பலனை கொடுக்கும், ஒரு வசதியான வாழ்க்கை, நல்ல வீடு, வாகன வசதி, மனத்துக்கு அதாவது மனம் விரும்பிய ஒரு வாழ்க்கை துணை இதெல்லாம் ஏற்படுகிற ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மகரமை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் புதன், ஜூன் மாதம் 2nd தேதி மிதுனத்தில் புதன், அதே மிதுனத்தில் செவ்வாய், ராகு, புதன், 3 கிரகங்களுடைய இணைவு, 3 கிரகங்களுடைய சேர்க்கை, இது இந்த ராசிக்கு 6th இடமாக இருப்பதால் பெரிய தொந்தரவுகளோ, பெரிய இடையூறுகளோ, பெரிய கஷ்டங்களோ கிடையாது. இருந்தாலும் செவ்வாய் மகரத்துக்கு 4th கதிபன். ஸோ சுகம், அதாவது ஹெல்த் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேர் எடுக்க வேண்டியது அவசியம். சடனாக புரியாத சில உடல் உபாதைகளை கொடுக்கறது, மன சோர்வு கொடுக்கறது, டயர்டாக ஃபீல் பண்ண வைக்கிறது, அளவுக்கு மீறின நேரம் உழைக்கிறதுனால தூக்கம் இல்லாத கஷ்டப்படுறது, இதெல்லாம் அந்த மகரமுக்கு வேலை செய்கிறவங்க கொடுக்கக்கூடிய பலன்கள். இப்போ ஒரு வீட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஹோம் மேக்கர், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு கூட பலவிதமான ஒரு மன உளைச்சல், கூடுதல் வேலை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் இதெல்லாம் அந்த மகரம் கொடுக்கும். மகரம் கோபம் அதிகரிக்கும். இந்த சமயத்தில் ஏன் கோபம் அதிகரிக்குன்னா சனி இந்த தனுசு ராசியில் இருக்கிறதால அது வந்து நெருப்பு வீடு, அதனால் எப்போவுமே ஒரு உஷ்ணமாக, டென்ஷனாக, எதையாவது பற்றி சீரியஸ் திங்கிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மகரமுக்கு 6th இடத்துல செவ்வாய், இந்த இடத்துல சனியுடைய பார்வையெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த கோபம், வெறுப்பு, வெறுப்புணர்வு, ஒரு விஷயத்தை சாஃப்டாக சொல்கிறது போல ஹார்டாக சொல்ல வைக்கும், ஒரு கண்டிஷன் பண்ண வைக்கும். இதெல்லாம் வந்து பர்சனல் லைஃப்பில் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். மகர ராசி ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துணை தனுசு அல்லது விருச்சிகம், இந்த ராசிகளை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைஃப் போயிட்டுருக்குன்னா இது கண்டிப்பாக ஒரு சீரியஸான ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா சில ஃபேமிலி என்ன நடக்கும்னா ஒரு குடும்பத் தலைவன் மகரமில் இருப்பார், குடும்பத் தலைவி தனுசு, பிள்ளைங்க வந்து ரிஷபம், இல்லைனா வந்து விருச்சிகம், இந்த மாதிரி ராசிகள் இருக்கும்போது அது ஃபேமிலியே ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ மகரம் அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று நல்ல, இதை விட பெட்டராக இருக்காதா, இதை விட இன்னும் நல்லா பூஸ்ட் ஆகாதா, இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்காதான்ற எதிர்பார்ப்பு அதிகமாக கொடுக்கக்கூடியது தான் மகரம். அந்த வகையில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த மாதம் அதுக்கு ரொம்ப சிறந்த மாதமாக, சூரியனுடைய நகர்வு, சுக்கரனுடைய நகர்வு, எந்த நகர்வும் அவங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கை ரீதியான மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம் இது கிடையாது. ஸோ இது என்ன தான், அப்போ இதில் வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்போம், நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கோர்ஸை படித்தா முன்னேறலாமா, இந்த கண்ட்ரியில் போய் படிக்கலாமா, இந்த ஸ்டேட்டில் படிக்கலாமா, இந்த காலேஜில் படிக்கலாமா, இந்த குழப்பத்திலேயே போயிட்டுருப்பாங்க. பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பக்கம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம், யார் சொல்கிறத கேட்குறது யாருக்குமே புரியாது. ஸோ எக்ஸ்பர்ட்ஸுடைய அட்வைஸ், உங்களுடைய மாஸ்டர்ஸுடைய அட்வைஸ், உங்களுடைய ஃப்யூச்சர் வெல்விஷர்ஸுடைய அட்வைஸை கேட்டு முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப வைஸ் டிசிஷனாக இருக்கும். எதுலேயும் நிதானமாக அவசரப்படாமல் எடுக்கிறது நல்லது. மகரமை பொறுத்த வரைக்கும் இந்த 30 இயர்ஸ்க்குள்ளே உள்ளவங்களுக்கு, அதுவும் மெயினாக வந்து இந்த 18 to 27 ஏஜில் உள்ளவங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா மகரம் முதல் சுற்று வரக்கூடிய 7.5 சனி இது. இந்த 12th இடங்கிறது கால, அதாவது கால வீண் கழிக்கக்கூடிய காலம், பொருள் விரயம், உடல் விரயம்னு நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் இந்த 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே உள்ளவங்களுக்கு
ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்பு ஒரு நாளாக, ஒரு நிமிஷமாக, ஒரு மணி நேரமாக, ஒரு ஆண்டாங்கிறது உங்கள் சாய்ஸ். ஸோ ட்ராவல் பண்ணும்போது ஸ்பீட் லிமிட், ஏன்னா உங்களுடைய அந்த ஏஜில் உண்டான எனர்ஜி, எப்படியாவது வேகமாக பிரயாணம் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணணும், சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்க தோணும். ஆனால் இந்த ராசியுடைய நேர காலங்கள் எங்கேயாவது சின்னதாக ஸ்கிப் பண்ணி விடுறது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நான் கொடுக்குறேன். சேஃப், மற்றவங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, உங்களால் உங்களுக்கும் அது பாதிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ மகரம் இந்த 30 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு தன்னுடைய கல்வி, தன்னுடைய ஆரோக்கியம், தன்னுடைய வாகன பிரயாணம், தன்னுடைய புது முயற்சி, இப்போல்லாம் வந்து புது முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் விரக்தி இமீடியட்டாக வந்துடுது. ஃபஸ்ட் இன்டர்வியூ காலேஜ் முடித்தோடனே ஃபஸ்ட் இன்டர்வியூ போனோடனே வேலை கிடச்சிடணும். அந்த அந்த முடிச்சு படித்த படிப்புக்கு நல்ல சேலரி, நல்ல பேக்கேஜ், நல்ல கம்பெனி, பர்ஃபெக்டான டைமிங்கில் வேலை கிடைக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனால் மகரமை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவம் வாய்ந்த, அனுபவம் நிறையக்கூடிய ஒரு வேலை தான் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கலாம், சம்டைம்ஸ் உங்களுக்கு பிடிக்காதா இருக்கலாம், பட் தட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அதை அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும், அதில் தான் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இனிஷியலாக மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துடும்னு எதிர்பார்க்கறதை விட இம்பர்ஃபெக்டான லைஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பழகிக்கிட்டா அது வந்து பெட்டர் ஃப்யூச்சர் லைஃப்க்கு, அது ரொம்ப பயன்படும். திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சியில் மகர ராசியில் உள்ளவங்களுக்கு கூட கொஞ்சம் டிலே ஆகும். எது ட்ரை பண்ணாலுமே கொஞ்சம் ஏதோ டிலே ஆகிட்டே இருக்குது, போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது, குரு பலன் இருந்து கூட கல்யாணம் நடக்காமல் இருக்கே அப்படின்ற ஒரு கோபம் கூட வரும். அதுக்கெல்லாம் காரணம் முழுக்க முழுக்க அந்த சனியுடைய இந்த பின்னோக்கி நகருதல், சனியும் கேதும் இணைவு தான் காரணம். ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா வரவை விட செலவு வந்துக்கிட்டே இருக்கும், எப்படி வருதுன்னே தெரியாது. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும், அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வரும், பேசிக் எக்ஸ்பென்ஸே அதிகமான மாதிரி தோணும். இதெல்லாம் மகரம்க்கு உண்டு. மகரம்க்கு திருமண முயற்சிகள் கூட இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி காலதாமதம், சைல்டு பர்த், குழந்தை பிறப்பு, குழந்தை பாக்கியம், குரு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதால அந்த விஷயத்தில் கல்யாணம் ஏற்கனவே நடந்தவங்களுக்கு 2 இயர்ஸ் பிஃபோர் ஆர் 3 இயர்ஸ் பிஃபோர் மேரேஜ் நடந்திருக்கு, இப்போ சைல்டு பர்த்துக்காக நீங்கள் ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சாத்தியம் உண்டு, பலன்கள் உண்டு. ஸோ மகரம் நம்ம ஓவராலாக நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது பெரிய மாற்றங்களோ இல்லை பெரிய முன்னேற்றங்களோ, பெரிய பதவிகளோ, பெரிய அச்சீவ்மெண்ட்ஸோ கிடைக்கக்கூடிய மாதம் இது கிடையாது. ஒரு சில தனிப்பட்ட மன ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக நம்ம சொல்லியிருக்கோம். அது காரணம் சுக்கரனுடைய ரிஷப வீடு, உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள்லேருந்து வரக்கூடிய சுகங்கள் கிடைக்கும், சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு மாதமாக அமையும், உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும், சொந்த வீடு, வாகன வசதிகள், பூர்வீக சொத்துக்கள்லேருந்து கூடிய பாகங்கள், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. வழக்குகள் கொஞ்சம் சாதகமாக மாறும். அலைச்சல், மன உளைச்சல், அதிக நேரம் வேலை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு உடல் சோர்வை கொடுக்கும். தெய்வ பலம் கண்டிப்பாக தேவை. வணங்குதலும் நிதானமாக செயல்படுத்தலும், ஒரு விஷயத்தை ஒரு முறைக்கு ஒரு முறை யோசித்து முடிவு செய்தலும், கொடுக்கல் வாங்கல கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து சேஃப். ஸோ மகரம் ஓவராலாக இந்த மாதத்துடைய பலன்களை நம்ம பார்க்கும்பொழுது இட் இஸ் நாட் எ வெரி குட் மந்த் ஆர் வெரி பேட் மந்த், ஒரு ஆவரேஜாக நியூட்ரலாக போகக்கூடிய மாதம். 30 வயசுக்குள்ளே உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தால் ஒரு சுபமான பலன்களை கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான மாதந்தோறும் நடக்கக்கூடிய கிரகத்துடைய நகர்வுகளை பேஸ் பண்ணி நம்ம கணிக்கப்பட்ட பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்துடைய ஸ்ட்ரென்த், உங்கள் சுய ஜாதகத்துடைய திசா புக்தி, என்ன பலம், எவ்வளோ யோகம், எவ்வளோ நல்ல காலம்ல நீங்கள் இருக்கிறீங்க, ராசியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்துடைய பேர்த் சார்ட்டில் உள்ள ப்ளஸ் மைனஸ் என்ன, ஏன்னா நல்ல பலன் சொல்லும் போது ஒரு சிலருக்கு பொருந்ததில் தீய பலனும் அதே மாதிரி பொருந்தாது, 100% பொருந்தக்கூடியது அல்ல. அதுக்கு என்ன சூட்சமான காரணம்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய யோகம், அவயோகம், அதில் உள்ள தசா புத்திகளுடைய கால அமைப்பு, இதை பொறுத்து டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டுடைய ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதை தவிர நிறைய பேர் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு, உதாரணத்துக்கு ருத்ராட்சா பற்றி, நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஆல்ஃபபெட்டை பற்றி, ப்ளஸ் ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி நிறைய அவங்களுடைய சஜஷன், லக்கி ஜெம் என்ன, எனக்கு வந்து எது வேர் பண்ணால் கல்யாணம் நடக்கும், எந்த ஜெம் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து வேலை கிடைக்கும், இல்லைனா லக் எப்படி என்ஹான்ஸ் பண்ணும், பாசிட்டிவ் லைன்ஸ் என்னுடைய பாம்பில் எப்படி டெவலப் ஆகும், எது என்ன ப்ரொடெக்ட் பண்ணும், வாஸ்துக்கு நான் என்ன ரெமெடி பண்ணுறது, ரெக்டிஃபிகேஷன் என்ன, பிரமிட்ஸ் எப்படி கிடைக்கும், இதெல்லாம் கேட்டதுனால இதுக்கு ஒரு ஆர்கனைசர் நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம். டிஸ்பிளே எடுத்துகிற இன்னொரு நம்பர் நீங்கள் நோட் பண்ணிங்க, இது வந்து ஃபார் ரெமெடிஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், 9790756565. இந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்கள் பேர்த் சார்ட் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பயன்படுத்துகிறோம், அது எந்த அளவில் பயன்படுத்தணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை வேஸ்ட் பண்ணி அந்த நம்பரே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஹெட்லைன்ஸ் டிவி பார்ப்பதற்கு மிகவும் நன்றி.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.